தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னா, அனைவரும் எதிர்பார்த்த ஹெட் கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐக்கான வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, இந்த ஜாப்க்கு என்ன கல்வி தகுதி எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்கள் டிப்ளமோ இல்லைனா ஐடிஐ இல்லைனா நீங்கள் 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18லேருந்து 25 வயது வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். டோட்டலான காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் 72 காலியிடங்கள் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 29/12/2021 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கோம். இந்தியா முழுவதும் எங்கே இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், யாரும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஜாப் போஸ்டிங் இருக்குது, எத்தனை வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஒவ்வொரு ஜாப் போஸ்டிங்கும் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அது டிஎம் கிரேட் 3ல் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து இருக்குது. ஹெட் கான்ஸ்டபிளே கார்பெண்டருக்கு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஹெட் கான்ஸ்டபிளே பிளம்பருக்கு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. கான்ஸ்டபிள் செவர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. கான்ஸ்டபிள் ஜெனரேட்டர் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 24 இருக்குது. கான்ஸ்டபிள் ஜென்ரேட்டர் மெக்கானிக்கு பார்த்தீங்கன்னா 28 போஸ்டிங் இருக்குது. கான்ஸ்டபிள் லைன்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 14 போஸ்டிங் இருக்குது. ஸோ இதில் போஸ்டிங் அண்ட் அதில் என்னென்ன வேகன்சிஸ் எத்தனை வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18லேருந்து 25 வயது வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இருக்க போஸ்டிங்கு என்னென்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்காங்க பார்க்கணும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன், அதாவது ஸ்கூல் ரிலேட்டடாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது ரிலேட்டடாக, அப்படி இல்லைன்னா டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிப்ளமோவில் வந்து டிராஃப்ட்மேன்ஷிப், சிவில் ரிலேட்டடாக டிராஃப்ட்மேன்ஷிப் வந்து நீங்கள் சான்றிதழ் பெற்ற நிறுவனத்தில் வந்து நீங்கள் டிப்ளமோ இதில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். ஹெட் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், நீங்கள் ஸ்கூல் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கும் தெரியுமா, அதாவது ஐடிஐ சர்டிஃபிகேட் வாங்கினா ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் கார்பெண்டர் ரிலேட்டடாக 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஐடிஐ இண்டஸ்ட்ரியில் கவர்மெண்ட் அப்ரூவ்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ வந்து நீங்கள் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஹெட் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், நீங்கள் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கும் தெரியுமா, ஐடிஐன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதில் வந்து நீங்கள் ட்ரேடு முடிச்ச, அதாவது நீங்கள் பிளம்பரில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டும் கம்பல்சரி வச்சுருக்கணும். கான்ஸ்டபிள் செவர்மேன் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், நீங்கள் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் செவரெக்ஸ் சப்ஜெக்ட், அதில் வந்து நீங்கள் குவாலிஃபைட் பண்ணி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். கான்ஸ்டபிள் ஜென்ரேட்டர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், நீங்கள் ஸ்கூல் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஐடிஐ வந்து ட்ரேடில் வந்து ஐடிஐலேருந்து ட்ரேடில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அது எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிஷியன் ஆர் ஒயர்மேன் ஆர் டீசல் மோட்டார் மெக்கானிக் இது ரிலேட்டடாக சான்றிதழ் பெற்ற நிறுவனத்தில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதே மாதிரி இல்லாமல் நீங்கள் 3 வருஷம் உங்களுக்கு இந்த ஜாப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதுவும் நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்தது பார்த்தீங்கன்னா ஒரு அரசு சான்றிதழ் பெற்ற ஒரு நிறுவனத்தில் வந்து நீங்கள் கோர்ஸ் முடித்த மாதிரி இருக்கும். கான்ஸ்டபிள் ஜென்ரேட்டர் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், நீங்கள் ஸ்கூல் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஐடிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அது எந்த மாதிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னா டீசல் ஆர் மோட்டார் மெக்கானிக்கில் வந்து அரசு சான்றிதழ் பெற்ற நிறுவனத்தில் வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் இது சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ரெஸ்பெக்ட் ட்ரேட், அந்த இப்போ நம்ம ஜாப் சொல்லியிருந்தோமா, இதில் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் 3 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இல்லைனா நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கான்ஸ்டபிள் ஜென்ரேட்டர் மெக்கானிக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். கான்ஸ்டபிள் லைன்மேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கூல் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒயர்மேன் ஆர் லைன்மேனில் வந்து நீங்கள் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் வந்து ஐடிஐ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். நீங்கள் எலக்ட்ரிஷியன் ஒயர்மேன் ஆர் லைன்மேனில் வந்து 3 வருடம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுவும் எது ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இதோட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். செகண்ட் ஒன் டாக்குமெண்டேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் அண்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் அண்ட் தேர்டு டெஸ்ட் இருக்கும். கடைசியாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் ரீமெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இதில் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்க நோட்டீஸ். இதில் வந்து ஒவ்வொரு ஜாப் போஸ்டிங்கும் எவ்வளோ சேலரி பேக்கேஜ், அப்புறம் எந்தெந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏஎஸ், அதாவது அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சியில் பார்த்தீங்கன்னா யூஆர் கேண்டிடேட்டுக்கு ஒரு வேகன்சிஸ் வந்திருக்கு. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதற்கு லெவல் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா 29,200லேருந்து 92,300 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்கேஜ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹெச்சி வந்து கார்பெண்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் வந்து 2 வேகன்சி இருக்குது. ஓபிசியில் வந்து 1 இருக்குது. எஸ்டியில் வந்து 1 இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு வந்து லெவல் 4ல் பார்த்தீங்கன்னா 25,500லேருந்து 81100 வரைக்கும் கிடைக்குது. அதே பிளம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஆர் கேண்டிடேட்டுக்கு ஒரு 2 வேகன்சிஸ் இருக்குது. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி தான். இதுக்கும் அதே மாதிரி 25500லேருந்து 81100 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னென்ன ஜாப் போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல அந்த கேண்டிடேட் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்தெந்த இது சேலரி பேக்கேஜ் பார்த்திங்கன்னா இந்தந்த கேண்டிடேட்டுக்கு இவ்வளோ இந்த போஸ்டிங்கில் இவ்வளோ சேலரி பேக்கேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 69100 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் வந்து கிடைக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னால் தான் எல்லா ஜாப் போஸ்டிங்குமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 18லேருந்து 25 வயது வந்தாலே போதும். இதிலேயே உங்களுக்கு போட்டிருக்காங்க 18லேருந்து 25 வரைக்கும் இருந்தால் எல்லா ஜாப் போஸ்டிங்லேயும் இருக்கவங்களும் சரி அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC ST கேண்டிடேட்டுக்கு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. OBCக்கு வந்து 3 வருடம். அப்புறம் எக்ஸர்வீஸ்மேன் அன்சர்வீஸில் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேன் OBC கேண்டிடேட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 வருடம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த 3 வருடமாக பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எக்ஸர்வீஸ்மேனில் SC ST கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட் UR கேண்டிடேட்டில் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 வருடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்படியே ஸ்கீலில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 பேஜஸ் இருக்குது. நீங்கள் 16 பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனாக ஃபில் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியில் வரவங்களுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஃபார் SC ST, அதாவது நீங்கள் கேஸ்ட் உங்களோட கேட்டகரியை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கான நீங்கள் அப்ளை பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு ஃபார்ம் நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு மேலே வந்து போட்டிருப்பாங்க. அதாவது இன்கம் அசட் சர்டிஃபிகேட்டுக்கு அதையும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட வருமான சான்றிதழ் இருக்கும் தெரியுமா, உங்க பேரண்ட்ஸ் உங்களோட வருமான சான்றிதழ், சோ அந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் அனுப்பும்போது நீங்க இந்த ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே நீங்க போனீங்க, ஒவ்வொரு பேஜா போனீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் அந்த இடத்துல டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து பேக்வேர்ட் கிளாஸில் இருக்கவங்க வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ஸோ என்ன மாதிரிலாம் நீங்கள் அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி நீங்கள் டாக்குமெண்டேஷன்லாம் கொடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் ரிலேட்டடாக வந்து நிறையா கேட்பாங்க. அதோட ஹைட்டு, உங்களோட செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு, ஸோ உங்களோட நேம்லாம் கொடுத்துட்டு இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ உங்களோட ஹைட்டு, செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து இதில் இருக்க எல்லா ஃபார்மும் சரி நீங்கள் மறக்காமல் வந்து ஒன்று விடாமல் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்டேஷனோட PDF நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி 1க்கு 2 தடவை வந்து படித்து பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷனும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கக்கூடிய கடைசி தேதி 29/12/2021 11 நைட்டு 12 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். நீங்கள் இது அப்ளிகேஷன் ஃபீஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அண்ட் OPC கேண்டிடேட்டாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 rupees வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக கட்டுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் நெட் பேங்கிங் கட்டலாம், இல்லை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இல்லைனா வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க காமன் சர்வீஸ் சென்டர் இருக்கும் தெரியுமா, ஸோ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கும் தெரியுமா சர்வீஸ் சென்டர், நீங்கள் அங்கே கூட நீங்கள் போய் பட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 rupees OBC அண்ட் ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு மட்டும். ஓகே, இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்க வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். மறக்காமல் வந்து எல்லாமே ஜாப்புக்கு 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வேகன்சி, யாருமே மிஸ் பண்ணிடுறாங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.